தூய்மையான தொண்டு பற்றி விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒரு ரெண்டு நாள் 22ஆம் தேதி திருவிளக்கு பூஜை, 23ஆம் தேதி தைப்பு செஞ்சோம். அதில் தொண்டர்கள் ஒவ்வொருவரும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சிலர் மட்டும் என் மனசில் வந்துக்குச்சு, சிலர்கள் மட்டும் என் மனசு உதயமாகுது, அது பெண்களாக தான் ஆண்களாக தொண்டர்கள். அந்த மனம், அந்த தொண்டில் தூய்மையான தொண்டு, தன்னுணர்வு தொண்டு, சுட்டி காட்டாமலே செய்கிறது, தானே உணர்ந்து செய்கிற தொண்டு, சொல்லி சொல்லி செய்கிற தொண்டு, சொல்லாமலே செய்கிற தொண்டு, சொல்லியும் செய்யாத தொண்டு இருக்குது. ஆக மனம் அந்த அந்த செயலை தூய்மை இருந்தால் ஞானிகள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஞானிகள் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவருடைய அந்த உருவம் எனக்கு தெரியும், ஓ நம்ம தொண்டர்கள் தூய்மை மட்டும் செய்கிறார்கள். அப்போ சொல்லியும் செய்ய சொல்லி செய்யக்கூடிய தொண்டர்கள், சொல்லியும் செய்யாத தொண்டர்கள், தானே உணர்ந்து செய்கிற தொண்டர்கள், இப்படி பல்வேறு தொண்டர் இருக்கிறார். இதையெல்லாம் ஆசானுக்கு தெரியும், சொல்லாமலே செய்வது. அப்போ போல பிரச்சனையை அப்போ ஏற்படுற பிரச்சனையை உடனே ஒரு முடிவெடுத்து செய்யாதல், ஏனாதானா செய்யாமல் உணர்ச்சிபூர்வமான தொண்டு செய்தல். அப்போ செயல்பாடுகள், குடியில் ஏன் செய்கிறோம், ஏன் குடியிலுக்கு வந்தோம், குடியில் வந்த நோக்கம் என்ன, சிறந்த செயல் செய்து ஜென்மத்தை கடைத்தேற்றிக் கொடுதல். சிறந்த செயல் எதுன்னு கேட்டான், அது பொது நலனை மையமாக கொண்டதாக இருக்கும். சிறந்த செயல் என்பது பொது நலனை மையமாக கொண்டது. பொது நலனை மையமாக கொண்ட செயல் சிறந்த செயல். அந்த செயல் செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும், நாம் ஜென்மத்தை கடைத்த விரும்புகிறோம், அதுக்கு தகுந்த இடம் ஒன்று வேண்டும், அதுதான் ஓங்காரக்குடி. ஜென்மத்தை கடைத்தேற்றுவதற்கு ஒரே இடம் ஓங்காரக்குடியில் தான், ஜென்மத்தை கடைத்தேற்ற ஒரே இடம் ஓங்காரக்குடியில் தான். என்ன ஏல மகிமை இருக்குன்னா, தன்னலம் மட்ட தொண்டு. இங்கே இருக்க தொண்டர்கள் அத்தனை எவரும் தன்னலம் மட்டவர்கள். என்னையே சுருக்கமாக சொன்ன, நானே தன்னலம் மட்டும் தான், எல்லாமே நாட்டுக்கு வீசி எறிகிறவன் தான். இது எல்லா அன்பருக்கு மாதவனுக்கு தெரியும் நினைக்கிறேன், நான் வீசி எறிகிறது முன்னாலே வந்து மாட்டிக்கிட்டார் அவர் தான். அப்போ நம்ம செயல் அத்தனையும் சுயநலம் இல்லை, எங்கே சுயநலம் இல்லையோ அங்கே சிறந்த தொண்டாகத்தான் இருக்க முடியும். சிறிது சுயநலம் இருந்தாலும் மாசுபட்டு விடும். அண்ணன் தம்பி மாமன் வச்சனே உறவினர்கள் இப்படி ஒரு பாசத்தில் சூழ்ந்து விடுவாங்க. பாசம் இருந்தால் இங்கே தோஷம் வந்துவிடும். பாசத்தை அறுத்தோம் மாசம் துணை கொண்டு வருவான் போவான் பேசுவேன். இப்போ பாசம் இல்லை, உடன் பிறந்தவன் என்ற பாசம் இல்லை, அடுத்து பொருள் பட்டு இல்லை, அது ஆசான் கொடுத்த சிறப்புரிப்பு. அப்போ ரெண்டுமே பொருட்பட்டு மட்டுவிட்டது, பாசமும் மட்டுவிட்டது, இன்னும் தோஷம்னு ஒன்று இருக்குது, அது காமத்தால் வந்த தோஷம். அந்த தோஷத்தை ஆசான் துணை கொண்டா தீர்க்கணும். அப்போ இந்த சங்கம் அறம் பொருள் இன்பம் உயிரச்ச நான்கும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.